அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16000 நாட்டல் என்ற கூற்றுக்கு ஏற்ப இக்கல்விக்கூடம் 100 ஆண்டை தொடங்கியிருக்கிறது. என்னருள் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர வைத்தல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று கூறினார் பாரதியார். அதற்கேற்றார்போல் நான் 5/7/89 பணியில் சேர்ந்தேன். இப்பணியில் சேர்வதற்கு முதல் காரணம் என் மாமா. ஒன்றை செய்ய விரும்புகிற பொழுது அதை செய்வதற்காகவே இருக்கிறோம் என என்ன வேண்டும் என்றார் பாரதி. காமராஜர், ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா படைத்து என்ற குரலுக்கு ஏற்ப 7 பிறப்பிலும் உதவும் தன்மையுடைய கல்வி கற்கும் பள்ளியாக திகழ்கிறது எங்களது பள்ளி. நான் பணியில் சேரும்போது ஓட்டு கட்டிடமும் பழைய கட்டிடமாக இருந்தது. தற்போது புது பொலியுடன் புது கட்டிடங்களாக மாறிவிட்டது. தற்போது இப்போது 100 வயது ஆகிவிட்டது இப்பள்ளிக்கு. கல்விக்கூடம் ஒரு தோட்டம், மாணவர்கள் செடிகள், ஆசிரியர்கள் தோட்டக்காரர்கள். கல்வியின் வேர்கள் கசப்பாகத்தான் இருக்கும், ஆனால் அது தரும் பழம் இனிப்பு நிறைந்தது என்றால் அரிஸ்டாட்டில். ஒரு நாட்டின் மன்னனையும் நன்கு படித்தவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் கல்வி கற்றவரே உயர்ந்தவராக கருதப்படுவர். ஏனெனில் அரசனுக்கு அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பு இருக்கும், ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிப்பு என்பது பள்ளிக்கு சென்று நல்ல மதிப்பெண்கள் மட்டும் பெறுவது அல்ல, நம்முடைய அறிவை மேம்படுத்துவதற்கும் தேவையற்ற மூட நம்பிக்கைகளை விளக்குவதற்கும் பயன்படுவது ஆகும். எக்காரணம் கொண்டும் நேரத்தை வீணாக்காதீர்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என யாரேனும் நினைத்தால் தயவுசெய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது நேரத்தால் ஆனது. கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரர்கள் யாருமே இல்லை. 1 கோடி ரூபாயை கொடுத்து கூட 1 மணி நேரத்தை கூட வாங்க முடியாது. ஒரு நாளின் அருமை ஒரு நாள் அரசு பதிவுக்கு லேட்டாக வேலைக்கு சேர்ந்தவனை கேட்டால் தெரியும். 1 மணியின் அருமை 2 10th பரீட்சை எழுதும் மாணவியிடம் கேட்டால் தெரியும். 1 வினாடியின் அருமை 1 வினாடி கண் அயர்ந்ததினால் விபத்தில் கையையோ காலையோ இழந்தவனிடம் கேட்டால் தெரியும். 1 மைக்ரோ செகண்ட் கூட அருமை ஒலிம்பிக்கில் ஓடுற உசைன்ற கேட்டால் தெரியும். எனக்கோ உங்களுக்கோ தெரியாது. காலையில் யாரேனும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார்களோ, குறிப்பாக பிள்ளைகளுக்கு, அவர்கள் யாரும் வாழ்க்கையில் தோற்பதில்லை. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை. ஆதலால் நான் நேரத்தோடு எழுந்து தங்களது நேரத்தை வீணாக்காமல் பயந்தர வகையில் செலவழித்து முன்னேறுங்கள். நம் நாட்டில் இருக்கும் பல தலைவர்கள் கல்வி கற்றதால் மட்டுமே வாழ்வில் முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள். எனவே நாமும் கல்வி கற்போம், வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.